என் பேர் பாமணி. நான் இந்த பூ கட்டுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். இது வந்து இதனுடைய பெயர் வந்து வெள்ளை சாமந்தி. இது வந்து தமிழ்நாட்டில் பிரபலமாக இதை வந்து கோயில்களில் மாலையாகவும் மற்றும் பெண்கள் வந்து தலையில் முதலில் குடிக்கொள்வதற்காகவும் கட்டி தருகின்றார்கள். இதை வந்து இரண்டு இரண்டாகவும் கட்டலாம், நான்கு நான்காகவும் கட்டலாம். நான் வந்து இரண்டு இரண்டாக கட்டி உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அதே சமயத்தில் இது வந்து ஒரு நாள் முழுக்க நல்ல மலர்ந்த நிலையில் இருக்கும், மறுநாள் வாடிவிடும். எனவே இதை வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் விட்டு கொள்வதாக இருந்தால் ஏர் கூலர் ஃப்ரிட்ஜ் அதில் வைத்து கொள்ள வேண்டும். அண்ட் திஸ் இஸ் ஏ நாட் ஸ்மெல்லிங் நாட் ஸ்மெல் அதாவது இட் மீன்ஸ் வாசனை இல்லா பூ. அது வேறு வகையில் இருக்கும் ரோஜா பூ அவைகளெல்லாம் வாசனை பூவாக இருக்கும். இது வந்து ஒரு முழம் 30 ரூபாய் 40 ரூபாய் என்ற விலையில் விற்கப்படும். மலிவான விலையில் பூக்கள் கிடைக்கும்போது 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த அளவில் கிடைக்கும். இதை கட்டி விற்கின்ற விற்பனையாளருக்கு சுமார் இது கட்டும் முறையை இப்பொழுது நான் உங்களுக்கு நல்ல வைத்து முதலில் ஒரு பூ எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எதிரும் முனையை இப்படி இரண்டு முனையாய் வைத்து இந்த நூலால் ஒரு சுற்று சுற்றி மீண்டும் இதனுள் ஒரு இதை போட்டு எடுத்தால் டைட் ஆகிவிடும். அடுத்து இன்னொன்று அதே போன்று இதை எதிர்முனையில் வைக்க வேண்டும். எதிர்முனையில் வைத்து இதை இப்படி முதல் சுற்று சரியாக வரவில்லை என மீண்டும் இன்னொரு சுற்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் இப்படி மேலே கொண்டு போக வேண்டும். தென் இப்படி எடுத்து கட்ட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிட்டது. இன்னொரு இப்போது காம்பில்லாத பூ இதை கட்ட முடியாது, ஆகவே அதனை விட்டுவிடுகிறேன். இது போன்று இரண்டையும் வைத்து கட்ட வேண்டும். இது வந்து தமிழக கூலி தொழிலாளர்கள் பெரும்பாலும் இந்த பூ கட்டுவோர் பூ விற்போர் என்று சொல்லப்படும். இதன் மூலம் சிறு தொழிலாளர்கள் பெண் தொழிலாளிகள் இதன் மூலமாக வருவாயிட்டு வருது. இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இதனை பெரும்பாலும் கோயில்களுக்கும் அடுத்து பெண்கள் தலையில் சூடிக்கொள்வதற்கும் இதனை பயன்படுத்துகின்றனர். இதை பொதுவாக மார்க்கெட் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் சென்று நாங்கள் கிலோ கணக்கில் வாங்கி கொண்டு வருவோம். இப்போது இது மாதிரியான பூக்களை வந்து கோர்த்து கட்டலாம். இது வந்து காம்பு இல்லாத பூ, நோ ஸ்டிக்ஸ் ஸ்டெம்ஸ். இது காம்பு உள்ள பூ. இதனை இவ்வாறு இப்போ இது போன்று கட்ட வேண்டும். இதற்கு இந்த நூலுடைய விலை 10 ரூபாய் ஒரு உருண்டை. இல்லை கிட்டத்தட்ட 20 முழம் கட்டலாம். அதே சமயத்தில் இந்த விரைவாக கட்ட முடியும். நான் இது காண்பிப்பதற்காக நிதானமாக கட்டுகின்றேன். இதிலேயே நீல எல்லோ கலர், எல்லோ மீன்ஸ் மஞ்சள் கலர், சிகப்பு ரோஜா, மல்லிகை, முல்லை அது போன்ற பூக்கள் கிடைக்கும் காலத்தில் அதுக்கேற்றவாறு ஒரு பூவை கட்டிவிடுவோம். இது வந்து சிறப்பாக கூலி தொழிலாளர்களுக்கு உதவக்கூடியது. அது இல்லாமல் விவசாயிகளுக்கு இதன் மூலம் இதை பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு நிறைய சிறு தொழிலுக்கான பணம் கிடைக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கும் நல்ல பலன். இதை தமிழ்நாட்டின் நல்ல தண்ணீர் கிடைக்கக்கூடிய பகுதிகளில் இதை விளைய வைக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை படம் எடுத்து கொண்டிருக்கும் அருணிமா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும். ஏனென்றால் அவர் வந்து இதை ஒரு வீடியோ மூலமாக வெளியிட்டு எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளார்கள். ஆகவே இது நீளமான காம்புகளை கிள்ளிவிடலாம் சார்.
அந்த அப்படியே தலையில் வச்சுங்க. இது பூட்டி விநாயகா மூர்த்தி. ஓகே.